ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்துகேள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் டெக்னிக்கலி. இப்போ நேற்று கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், தாலுக் எஸ்ஐ வந்து விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி, கொஞ்சம் மெசேஜ் டெலகிராம் குரூப்லேயும் சரி, எங்களுக்கு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எந்த எக்ஸாம்ஸ் சார் ஃபஸ்ட்டு வரும், தாலுக் எஸ்ஐயா இல்லை டெக்னிக்கல் எஸ்ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் வந்துட்டுருக்கு. நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், தாலுக் எஸ்ஐயோ டெக்னிக்கல் எஸ்ஐயோ ரெண்டு எக்ஸாமில் எது முதல்ல வந்தாலும் சரி, ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஜிகே காமன் தானே, ஜிகே படிங்க. தாலுக் எஸ்ஐயோ இல்லைன்னா தாலுக் எஸ்ஐ தான் சார் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலும் ஜிகேஸ் படிங்க, டெக்னிக்கல் எஸ்ஐனாலும் ஜிகே படிங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெக்னிக்கல் எஸ்ஐ வரதுக்காக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது முன்னாடியே. ஸோ இப்போ தாலுக் எஸ்ஐ அப்போ எப்படி சார் விரைவில் அழைக்கப்படும்னு சொன்னாங்க அப்படின்னா, இது என்னோட ஒரு ப்ரொடிக்ஷன் தான். என்ன சொல்கிறேன்னா, வேக்கன்சி கம்மியாக வரும் ஓகேவா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 200 வந்தால் பெரிய விஷயம் எனக்கு தோணுது, இது வந்து அஃபிஷியலாக தெரில. ஸோ அப்போ வேக்கன்சி கம்மியாக வரும்போது காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இப்போ 2023 அது குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அங்கே படித்த ஜென்ரல் சயின்ஸை இங்கே யூஸ் பண்ணி இதில் அடிச்சலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது எஸ்ஐக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க நல்லா படிக்கணும், புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரப்போகுது வேகன்சி குறையும்போது. லாஸ்ட் டைம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வேகன்சி எப்படி ஒரு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போகும், அப்போ நீங்கள் முன்னாடியே படிக்க நல்லது தானே. ஸோ அப்போ ஜிஎஸ் வந்து எதுக்காக இருந்தாலும் காமனாக படிச்சிருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து மேபி ஒரு அந்த பிப்ரவரி லாஸ்ட் இல்லைனா மார்ச்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரெண்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, மேக்ஸிமம் 15 to 20 days கூட தாலுக் எஸ்ஐ வந்துடும். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அந்த அப்ரூவ் வாங்கிட்டு விரைவில் அடிக்கணும்னு போட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும்ல, அந்த போய் கன்சர்ன் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி டிபார்ட்மெண்ட்டை சைன் வாங்கிட்டு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரதுக்கு மினிமம் ஒரு 30 to 45 days ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த பிப்ரவரி மார்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டெக்னிக்கல் எஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு டெக்னிக்கலையும் ஜிஎஸ்சி நல்லா படிங்க, தாலுக் எஸ்ஐ ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் ஜிஎஸ் நல்லா படிங்க. என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுமே இந்த ஜனவரி மந்த்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக வரப்போகுது, அதே சேர்த்து வேக்கன்சி அந்தளவுக்கு வரப்போகுது கிடையாது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம காம்படேட் பண்ணும்போது நீங்கள் அதோட கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும் ஜிஎஸ் சப்ஜெக்டில். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபிசிக்கல். ஸோ இப்போ ஜிஎஸ்சில் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு எக்ஸாம் எது வந்தாலும் நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய பிடிக்கும் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் எஸ்ஐ வரலாம், ரெண்டாவது தாலுக் எஸ்ஐ வரலாம். ஸோ ரெண்டு எஸ்ஐஸ்க்கான பேச்சஸ் கூட நம்ம அட்மிஷனில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பம் நான் இருந்துச்சுன்னா மட்டும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா சார், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு இல்லை ஐசிகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மற்றும் தகவலுடன் சந்திப்போம். தேங்க்யூ.